அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் கிரேட் இன்ஷா அல்லா. அண்ட் ஐம் ஃபைன் அல்ஹம்துலில்லாஹ் பை தி கிரேஸ் ஆஃப் ஆல்மைட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அண்ட் திஸ் வீடியோ இஸ் அபவுட் இறைவன் மிக பிரியவன். 15 நாட்களாக ரசூலுல்லாஹ்வோடும் அவருடைய பொன்மொழிகளோடும் இறைவனோடும் தொடர்ந்து நள்ளிரவு தொழுகைகள் நின்று கொண்டே இரவு முழுவதும் தொழுவது, இறைவனிடம் பேசுவது, துவாக்கள், எப்படியாக 15 நாட்கள் முடிந்து மக்காவில் இருந்தும் மதினாவில் இருந்தும் கிளம்பக்கூடிய இந்த தருணத்தை யோசிக்கும் போதே மனசெல்லாம் என்னமோ ஒன்று மட்டும் நிச்சயம், இம்மையை இலக்காக கொள்ளாமல் மறுமைதான் இலக்கு. மறுமையில் ரசூலுல்லாவின் உம்மத்துக்களாக ரசூலுல்லாவோடு வாழ்கிற பாக்கியத்தை பெற்றாக வேண்டும். அதை தவிர இங்கே பெரிய விஷயம் இங்கே ஒன்றுமே இல்லை. சுயநலத்தோடு இருக்கிற எதுவும் பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தின் அலங்காரங்கள், மாயைகள் இப்போ எதுவும் பிரயோஜனப்பட போகிறது கிடையாது அப்படிங்கிறது மிகுந்த வலிமையான செய்தியாக உணர்றேன். சென்னத்துள் பக்கி அப்படிங்கிற இடத்த இப்ப கண்ணில் பார்க்குறேன். சுவனத்து பெண்மணி முதன் முதலில் சுவனத்தில் நுழைவார்கள் என்று சொல்லப்பட்ட ரசூலுல்லாவின் ஈரல் குலை துண்டு என்று சொல்லப்பட்ட பாத்திமா நாயகம் அவர்கள் அடங்கியிருக்கிற இடம். நம் கையில் இஸ்லாம் கிடைப்பதற்காக எத்தனையோ சஹாபிய பெண்மணிகள் உயிரையும் உணர்வையும் கொடுத்து நம் ஈமானை வலிமைப்படுத்தி இங்கே அடங்கியிருக்கிறார்கள். உங்களுடைய உம்மத்துக்களாக உங்களோடு வாழ வேண்டும் அந்த பாக்கியத்தை மேலான ரஹ்மானிடம் கேட்கிறோம். நிறைய நிறைய செலவாக்கி சொல்கிறோம். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இறைவன் தந்த அருட்கொடையை போல முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறைவன் அருட்கொடல்களை தருவானாக. இப்ராஹிம் நபி அவர்களின் குடும்பத்தார்களுக்கு அருட்கொடைகளை தந்ததை போல முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறைவன் அருட்கொடைகளை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் இன்ஷா அல்லாஹ். ஜஸாகல்லாஹு கைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பாய். சீ யூ சூன் இன்ஷா அல்லாஹ்.